கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 13. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ரோமர் 6:22. இவைகள் மெய்யாகவே ஜீவனுக்குரிய வார்த்தைகள். இவைகளினாலே நாம் நம்பிக்கை அடைந்து ஆவிக்குரிய தூண்டுதலை பெறுகின்றோம். மாம்சத்திற்குரிய பூரணத்தை அல்ல, ஆனால் ஆவிக்குரிய செய்கைகளையும் பூரணத்தையும் இருதய பூர்வமான நோக்கத்தையும் அதற்குரிய செய்கைகளையும் தேவன் ஏற்றுக்கொள்ளுவார். மனப்பூர்வமாக நாம் தேவனுடைய வழிகளை நோக்கி பார்ப்போமேயானால் அவருடைய வழிகளில் பூர்ணப்படவும் நமக்கென்று அவர் குறித்த திட்ட அளவின்படி நடப்பது எளிதாக இருக்கும். ஆவிக்கேற்றபடி நடக்க முடியும். அழிந்து போகக்கூடிய நம்முடைய சரீரங்களோ ஆவிக்கேற்ற வண்ணமாக நடக்கக்கூடாதவைகள். ஆனால் நம்முடைய மனமோ ஆவிக்கேற்றபடி நடக்கக்கூடியது. நம்முடைய எண்ணங்கள் பூர்ணமாக மனப்பூர்வமாக பிதாவின் திட்டத்துக்கு இசைந்திருப்பதால் படிப்படியாக சரீர பலவீனங்களை கடந்து நம்முடைய பரலோக பிதா நமக்கு நியமித்திருக்கிற திட்டத்தின்படியே நாம் பூர்ணமடைய முடியும் என்பதே. ஆமென்.